ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட காலி பண்ணி ஆகணும். வேற வீட்டுக்கு போகணும். கிளம்பு. எங்க வீட்டுக்கு என்ன குறச்சல்? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வீட்ல பேய் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனாரோ என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்ன ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. யாரோ வந்துட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். யூ, மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி, வசந்தி, கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா. அவர் குத்துக்கல் மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்தைய குடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாராம? நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? நீயோ என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் மட்டும் ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சியை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஏங்க மூஞ்சில ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். அம்மா, மாவு ஒரு மாரியாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவு ஒரு காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம். வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம். அமாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழிவு கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தாண்டா. என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கறதான். ராஜி, என்னங்க இத வந்துட்டேன். அத அப்படியே விட்டுவா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும் போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க. பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும். ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வேணா, பாதி பக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்ப 1 மணி நேரமா காணும். தேடுறேன், எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டே நீ. என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பி கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பிய சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதான் டி பேசுவேன். இப்போ உன்ன உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி மொழிச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க? ராஜி, நான் உன்னை கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே. ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை மிருதங்க பாரதியார் பாட்டு இதுலதான் உயிர. பொண்டாட்டி கூட அப்புறம்தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவீங்க.